நகர்ப்புற சுணுக்கம் மற்றும் வெயிலின் தாக்கம் காரணமாக வாக்கு சதவீதம் குறைந்துள்ளதாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை லயோலா கல்லூரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்வையிட்ட அவர், தமிழகத்தில் தேர்தல் கட்டுப்பாடுகள் குறித்து படிப்படியாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருந்து விதிவிலக்குகள் அறிவிக்கப்படும் என்றும், லயோலா கல்லூரியில் உள்ள பாதுகாப்பு அறை பகுதியில் 188 கேமரா பொருத்தப்பட்டுள்ளது என்றார். மேலும் சென்னையில் 2019 தேர்தலை விட இந்த முறை 4 விழுக்காடு வாக்கு சதவீதம் குறைந்துள்ளது என்று தெரிவித்தார். ஒரு நகர்ப்புற சுணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நகர்ப்புறத்தில் நம்ம வாக்களித்தா என்ன வித்தியாசம் வரப்போகுது, அதான் மற்றவங்க வாக்களிக்கிறாங்களே. ஸோ இதற்கு 47 வகையான நாங்கள் முயற்சி செய்தோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த முயற்சி செய்திருக்காட்டால் இந்த வாக்கும் வந்திருக்காது. நிறைய பேர் கேட்குறாங்க, சொல் இவ்வளோ முயற்சி செஞ்சீங்க வரலையேன்னு. நாங்கள் அதுக்கான கரெக்டான பதில் சொல்கிறோங்க. 47 வகையான சுணக்கத்தினால்தான் இந்த அளவுக்கு வந்தது. இன்னொன்று, மத்தியானக்கு மேலே வெயில் இருக்கும்போது சற்று அதற்கான சுணக்கம் போன்ற பல்வேறு இது இருக்குது. அதே மாதிரி மல்டி ஸ்டோரி பில்டிங்லேயும் பலர் வந்து அதை வந்து எஃபர்ட் எடுக்கிறதுக்கு சற்று தயங்குகிறார்கள். இதற்கு பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் மூலமாகவும் நம்ம அனைத்து முயற்சிகளும் செஞ்சுருக்கோம். ஸோ போகப்போதான் இந்த தொடர் விழிப்புணர்வு பழக்கங்களில் மாற்றம் ஏற்படுத்தும் வகையில் தான் இதை நம்ம வந்து செய்ய வேண்டிய கட்டாயம்.